வண்டு முருகனாக இருந்தேன். வகத்திலேயே மிச்சி மிச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. ஒரே மொடையா கிப்பா டாக்கனே. கோவத்தூர்ல இருந்த மாதிரியே இருக்குல்ல. நூறு நாள் எப்படிதான் இங்க இருக்காங்க. பொழுதே போக மாட்டேங்குதுப்பா. ஏதோ கேம் விளையாடலாமா? என்ன கேம் விளையாடலாம்? ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். யாரப்பா இதெல்லாம் ஒரு நல்ல விளையாட்டா? ஒரு பெரியவங்க விளையாடுற விளையாட்டு, நம்ம லெவலுக்கு விளையாடணும்ல. என்ன நீ தான் மாமி வராங்கப்பா அவங்க கிட்ட கேப்பா. ஐயோ பாரு மாமி ட்ரோல் பண்றாங்க. அந்த ஃபைல் எடுத்து வச்சீங்களா? இங்க எந்த ஃபைல் இருக்கு? மாமி நீங்க எடுத்து வச்சீங்களா? மாமி சும்மா சீன் போட்டுக்கறாங்க. மாமி குட் மார்னிங் மாமி. அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் சொல்லிட்டு நீங்க கிளம்ப. மாமி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மாமி. நம்ம ஒரு கேம் விளையாடலாங்களா? கேம் விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஐயோ உங்களுக்கு கேம் சொன்னா ரொம்ப புடிங்க. டாச்சு இது சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க தான் ஸ்டேச்சு மாதிரி இருக்கீங்க. இல்ல மாமிக்கு ரூல்ஸே தெரியலீங்க. இல்ல நீங்க வந்து என்ன வேணாலும் விளையாடுங்க. எனக்கு பட்ஜெட் வேற நிறைய இருக்கு. என்ன பட்ஜெட்? வீட்டு பட்ஜெட். நாட்டு பட்ஜெட்லயே 100,000 கோடிக்கு ஆடாங்கறாங்க. எதுவோ மாமியை கூப்பிடுவா? மாமி சிக்கிரேனுங்க மாமி. சரி நம்ம விளையாடலாம். என்ன விளையாடலாம்? யானப்ப போட்டு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. சரி ஓகே. அது இல்ல மச்சி, என்ன அதாவது நம்ம ஏதாவது விளையாடலாம் மச்சி. என்ன மச்சி விளையாடுறது? நம்ம நீயே சொல்லிடுற. ஷார்ட் புட் 3. சாபூத்ரி அதான் பெரியவங்க விளையாட்டு. விளையாடலாம. மூணு பேர் வேணுமே. ஐயோ இப்ப எங்க வயதா இருக்கு? நல்ல நேரத்துல வந்துட்டா. இப்படியா வாங்க தம்பி. அப்புறம் தம்பி விளையாடலாமா? நல்ல மனுஷங்க அழகா இருக்கிறாங்க. சரி சாபூத்ரி போடலாமாப்பா. டேய் நீ தான் ஒப்புக்கிட்டப்பாடா. ஒப்புக்கிச்சப்பா சிக்கன ஒத்துக்க மாட்டேன். உங்க அப்பாவே ஓபி தாடா. ஏடா இவ்வளவு கழுவிட்டு நினைக்கிறேன். அவர் சொன்னார் வந்து பாறையெல்லாம் வெட்டிடும். ஒரு பெரிய பிரச்சனையாயி போச்சுங்கி. என்னாச்சு? கக்கூசுல நான் சுத்தமா தானுங்கி கழுவுனேன். மாமி என்கிட்ட பேசிட்டு நான் ஜி கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுங்க. ஆனா ஏன் காது போட பேசாதீங்க? உங்க காது போத்தீங்க மாமி. அப்படியே சரி நீங்க பேசுங்க. சரிங்கி நான் நல்ல சுத்தமா தானுங்கி கழுவுனேன். ஆனா சே வந்து சும்மா என்னை குறை சொல்லிட்டு இருக்கிறானுங்க. பாருங்க அவன் நல்லா வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்கும். இவன் வேற இருக்கானா? டே தம்பி நீ போய் ஆல்பபெட்ஸ் படிச்சுட்டு வாடா போ. இவன் வேற இருக்கிறத பார்க்காத பேசிட்டேனே. நீங்கள் எப்படியாவது ஒரு நியாயம் கற்பிக்கணுங்க. டே ஃபிடல் ஐ வில் டேக் கேர்ரா. ஓகே சிக்கிரியனுங்க. ஜல்ல மேலவா தண்ணி மேல கக்கூஸ் கூட ஒழுங்கா இல்ல. நீங்க கேளுங்க இங்க வாங்க. என்னாச்சு? வீட்டுல கக்கூஸ் கூட ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. அந்த பிடல கழுவுதுனே கக்கூஸ் கழுவ மாட்டேன்றான். ஒரு பொறுப்பாளர்னா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. சே சே இங்க பாரு. என்ன நீ ஒரு டெபுட்டிடா கக்கூஸ் பிரச்சனையிலே உருண்டுட்டு இருக்கிய. இங்க பாரு. ஆக்சுவலி அவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான்? ஹி டிட் வாஷ் அட் ஆல் ரா. நான் பார்த்தேன். ஆமா அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான்டா. வேற யாருக்கிட்டயாவது போயிருந்தா? அந்த ஊர்கா மேமி வேற பக்கத்துலயே உட்காந்துருந்தாஸ்னா அவ ஒரு மாதிரி இருந்தா. நாளைக்கு போட்டு விட்டு நாமினேட் பண்ணா வெளியே போயிருவாடா ராஸ்டல். நீ இன்னும் கக்கூஸ் போயிருச்சு கக்கூஸ் போயிருச்சுன்னு இருக்க போட ப்ரொடக்டிவா ஏதாவது பண்ணு போ. வேற எவனையாவது போட்டு கொடு.
அவனை நாமினேட் பண்ணிடுறியா? ஓகேடா, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இது என்ன வீடு? இது 24 மணி நேரமும் இங்கே தான் இருக்கிறோம், ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து இந்த இவனை நாமினேட் பண்ணி விட்ருங்க மாமி. ஃபிடலா? ஆமாம், ஹீ இஸ் த ஒர்ஸ்ட் கை இன் திஸ் பேட்சிங் மாமி. ஆமாம், இல்லை நானும் அவனை தான் மனசில் எல்லா அவனையும் துரத்தி விட்டுட்டு மாமி. ஃபைனலாக நானும் நீங்களும் மட்டும் ஜோடியா. இந்த வீட்டிலிருந்து யார் வெளியே போக வேண்டும் என நினைக்கிறீர்கள்? நானுங்களா? நான் வந்துங்க டோக்கன் போடணும்னு நினைக்கிறேங்க முதலாளி. காரணம்? ஆமாங்க, அவன் நம்மளுக்கு நல்லா அனுகூலமாக தானுங்க இருப்பா, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் பண்ணவனுங்கண்ணா. ஆமாம், திடீர்னு நம்மளுக்கே ஆப்படிச்சிருவானுங்கண்ணா. ஷார்ட் பூத்ரி விளையாடுறேன்னு நம்ம வாழ்க்கையிலே விளையாண்டானுங்க, அதனால ஆபத்துங்க. அதனால நான் வந்துங்க என்னங்க முதலாளி பேர் என்னங்க? டாமினேட். டாமினேட்டுங்களா? நாமினேட் கிடையாது, அது டாமினேட். ஆமாம், நாமினேட் பண்ணுறேனுங்க. நான் எங்கள் அப்பாவை நாமினேட் பண்ணுறேன். காரணம்? ஏன்னா ஊரில் ரெண்டு நாயை வளர்க்குறேன், அதெல்லாம் குளிப்பாட்டணும், சோறு போடணும், அதை பார்த்து கால் இல்லை. தேவையில்லாமல் வந்து இங்கே உட்காந்துருக்காரு, ஃபிடல் அங்கிளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அதனால் எங்கள் அப்பாவை நாமினேட் பண்ணுறேன். நான் வந்து ஃபிடலில் வந்து நாமினேட் பண்ணுறேன், ஏன்னா அவர் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் விளாட கூப்பிட்டுட்டே இருக்காரு. இங்கே வந்து இந்த வீட்டிலேயே வந்து ஓபி அடிச்சிட்டு ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிடல் தான் இருக்காரு. அது இல்லாமல் வந்து அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதோட ஒரு டாஸ்க்கு, அதையும் அவர் சரியாக பண்ணுறதில்ல. அதனால் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற முதல் ஆள் யாருன்னா ஃபிடல் தான். அதனால் நான் அவரை நாமினேட் பண்ணுறேன். நான் என் மயனை நாமினேட் பண்ணுறேங்க. காரணம்? ஏன்னா வீட்டில் ரெண்டு நாய் இருக்குது, அதை போய் குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான், இங்கே வந்து அவன் வெட்டியாக தானே இருக்கான், அதனால் வீட்டுக்கு போட்டேன். அதனால் என் மயனையும் நான் நாமினேட் பண்ணுறேன். இந்த வீட்டில் நான் நாமினேட் பண்ண நினைக்கிற ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் தான். காரணம்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது, யாரை பற்றியாவது யார்கிட்டையாவது வேற ஏதாவது பேசுறது, ரொம்ப புறணி பேசுறாரு. முதல்ல ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே அவர் இருக்கிறதே பிடிக்கல. நேக்கும் தான் பட்ஜெட் போடும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, ஒழுங்காக டெலிவர் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக அட்மினை இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் நாமினேட் பண்ணேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு நாமினேட் பண்ணுற கேண்டிடேட் வந்து நிம்மி மாமி. எதுக்கு முதலாளி சிரிச்சுன்னு இருக்கீங்க? ப்ளீஸ் இன்சல்ட் பண்ணாத. சரி பேசலாம். ஏன்னா ஷீ இஸ் டாமினேட்டிங் டூ மச்சுங்கிறேன்னா, ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு சுற்றின்னு இருக்கா, அது இதுன்னு பண்ணிட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷீ நோஸ் நத்திங்குங்கிறேன்னா ஒன்றுமே, குட் ஃபார் நத்திங்க, ஒன்றும் மேக்ஸ் எல்லாம் அவ்வளோ வராது, ஆனால் என்ன அளவோ அது அது பாட்டுக்கு ஃபினான்ஸுன்னு சுற்றின்னு இருக்கு. இங்கே வீட்டு கணக்கெல்லாம் ஒன்றும் தெரிகிறது இல்லைங்க. ஆக்சுவலி நாலாம் வாய்ப்பாடு மனப்பாடமாக பேச தெரியாதுங்க. பெரிய அப்படியே எம்ஏ மேக்ஸ் மாதிரி அப்படி பண்ணின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஐ நாமினேட் நிம்மி மாமி. ஷீ ஷுட் பி அவுட்டு இம்மிடியட்லி அட் த ஏர்லியஸ்ட். ஓகே, எவிக்ஷன் லிஸ்ட் வந்து என் கையில் இருக்கு. ஆ, எவ்ரிபடி கெட் ரெடி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட்டு, இது ரொம்ப ரகசியமாக வச்சுருக்குறது. ஆ ஓகேவா, ரொம்ப ரகசியமாக இருக்குது. சில வய அன்னையவே போட்டு கொடுத்துருக்கேன், ரகசியமாக இருக்குது. ஓகே, ம், சரி ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோமா. டே ஆல்ஃபபெட் தப்பிஸ்டடா. ஆமாம், ஆனால் நீ ஒருத்தனை போட்டு கொடுத்துருக்க பற்றியா, மாஸ்டர் பீஸ்டா, வெரி குட். ம், ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டே தம்பி, சரி வெரி குட், நீயும் தப்பிஸ்ட, உன்னை ஒருத்தந்தான் போட்டு கொடுத்துருக்கான், யார் தெரியுமா? ஏபிசிடி அவன் தான். அடிச்சுட்டா அவங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் டோக்கன். ஓகே டோக்கன், நீ வந்து ஜஸ்ட் மிஸ்ரா.
ஐயோ என்னங்க மாமி, நான் தான் இவனை தான் டாமினேட் பண்ணுங்க தப்பிச்சிட்டானுங்கண்ணா. என் கூட கேம் எல்லாம் விளையாண்டா பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்க, பார்த்துக்கோ நெக்ஸ்ட் நீ யார் கூட இருக்கலாம். ஓகே ஐயோ, அடுத்தது நான் போல இருக்குதுங்களே. ஓகே ஸோ தட் கம்ஸ் மாமி. லாஸ்ட் பெடல் இட்ஸ் ஓவர். எல்லாம் உனக்கு புரியாதா, முடிஞ்சிருச்சுடா. சேமமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அது கிளம்பு. ஐயோ நானுங்களா? பாரு எல்லாம் வைக்காதரா. போட்டி படுக்க இவன் எல்லாத்தையும் கட்டிட்டானுங்கண்ணா. போட்டி படுக்க ஷாம்பு சோப்பு எல்லாத்தையும் பாதி ரேட்டுக்கு வித்துட்டானுங்கண்ணா. வெளியே நான் எதையும் எடுத்துட்டு போவேன். என்னை போய் இப்படி துரத்தி விட்டேன். நீ தான்றா கிளம்பு. கேட்டோம் ஏமாந்துட்டியா? நோ, நான் இல்லைங்களா? யூ ஆர் நாட் த கை. ஆக்சுவலி அந்த சர்ப்ரைஸ்க்கு வந்துடலாம். ஆ, நீங்கள்லாம் எதிர்பார்த்த சர்ப்ரைஸ் என்னன்னா, மாமி get out. How can you ask me to get out? Mami, you are outing. What? என்ன இவா போட்டு குடுக்குறீங்க? வெளியே போங்க, ஆத்த விட்டு. You are the one. என்ன பெரிய அட தேட போற? பாமாந்துருச்சு. சரிங்க மேமி, குட் பைங்க மேமி. தந்திரம், ராஜ தந்திரம். வெளியில வா, அழுதுட்டு இருக்கிறீங்க மேமி. வெளியில வா, மீண்டும் அடுத்த வாரம். அதே 9 மணிக்கு தான் பார்த்து தொலைங்க. எந்திரிங்க. ஆ, எவ்ரிபடி கெட் அவுட். வாங்க போங்க.